Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படினா இந்த வீடியோ யாருக்கு அப்படினு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க குண்டா இருக்கீங்களா, குண்டா இருக்கேன் ரொம்ப ஃபீல் பண்றீங்களா, இல்ல பொண்ணுங்களுக்கோ பையனுக்கோ நான் குண்டா இருக்கிறதுனால இன்னொரு பையனுக்கு வந்து என்ன பிடிக்கல, இல்ல நான் குண்டா இருக்கிறதுனால இந்த ஒரு பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கல, பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்காம போயிருமோ, அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்க மனசுல இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே அது இருக்காது அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி இது எதனால மேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி என்கிட்ட வந்துட்டு மச்சன் நான் குண்டா இருக்கணும், உடம்பு போட்டனா நான் குண்டா தெரியுறேன், அவன் உங்களுக்கு அசிங்கமா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அதிகமா கேட்டிருப்பான். தொப்ப வெளியே தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமா பார்த்துட்டே இருப்பான். சோ அவன் ஏன் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் பசங்க நம்மள ஓட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்காது. பொண்ணுங்க அவங்க மேல எப்படி, அவங்களோட பொண்ணுங்களோட வியூ அந்த குண்டா இருக்க பசங்க மேல எப்படி இருக்கு, அவன் மேல எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த ரீசன் அதனாலதான் வந்து அதிகமா என்கிட்ட வந்து அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குதான் ஒரு வீடியோ மேக் பண்ணி இருக்கணும். பொண்ணுங்களுக்கு வந்து குண்டா இருக்க பசங்களை பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஆறு விஷயம் பொண்ணுங்களை ஒல்லியா இருக்க ஃபிட்டா இருக்க பொண்ணுங்க குண்டா இருக்க பசங்களை ஜப்பியா இருக்க பசங்களை பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆறு ரீசன் சொல்லியிருக்காங்க. அதிகம் பொண்ணுங்ககிட்ட எடுத்த சர்வேல ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. என்ன ஆறு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவங்க வந்து மோர் அஃபெக்ஷனேட், அவங்க பேர் மேல குண்டா இருக்க பசங்க அவங்க பேருக்கு மேல ரொம்ப அன்பு அதிகமா கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க குண்டா இருக்காங்க, இவங்க ஒரு ஃபிட்டா ஒரு அழகா, இவங்களோட அவங்க அழகா இருக்காங்க அப்படிங்கறதுனால இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குண்டா இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அன்பு அதிகமா காட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோடஸ்ட், அவங்க வந்து மத்த பெருசா எந்த விஷயத்தையும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா அவங்க இவங்க குண்டா இருக்காங்க, ஃபிட்னஸா இருக்கிறதுக்காகவோ இல்ல அழகா இருக்கிறதுக்காகவோ இவங்க பெரிய ரிஸ்க் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. சோ அதனால அவங்க பேர் மேலயும் அந்த ஒரு விஷயத்த திணிக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபிட் பாடியோட இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிம் பாடியோட இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பேரும் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்ப்பேன். ஆனா குண்டா இருக்கவங்க வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க பேசையோ இல்ல ஒரு குண்டா உடம்பு நீங்க போட்டீங்கனாலோ உங்களை உங்களை போக்குல உங்க நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்களோ அது அந்த போக்குல வந்து உங்களை விட்டுருவாங்க. சோ உங்களை வந்து எதுவும் ஒரு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீ இப்படிதான் இருக்கணும், இப்படி இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவு ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து உங்க மேல திணிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. சோ அதனால அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து குண்டா இருக்க பசங்களை வந்து பிடிக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லவ், அதிக லவ் வந்து அவங்க உங்க மேல கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க பெட்ரூம்ல ஃபிட்டா இருக்க பசங்களை விட ஜப்பியா இருக்க பசங்களுக்கு தான் ஸ்டாமினா அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் ஸ்பெண்டிங், இப்போ இவங்க ஃபிட்டா இருக்க பசங்களை விட ஜப்பியா இருக்க பசங்க தான் பொண்ணுங்க அவங்க பேரோட வந்து அவங்களோட ஒய்ஃபோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ கூடயோ ரொம்ப டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசா அவங்கள வந்து ஒரு ஷேப்ல அவங்க வந்து ஃபிட்டா இருக்கிறதுக்கோ இல்ல வேற எதுக்கோ விஷயத்துக்கோ பெருசா அழட்டிக்க மாட்டாங்க. ஆனா இது ஃபிட்டா இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிம்ல ரொம்ப நேரம் வந்து அவங்களோட ஃபிட்னஸோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப நேரம் வந்து ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்பெண்டிங் டைம் வந்து ஜிம்ல அதிகமா போயிடும். ஸோ இவங்கள அவங்களோட பேர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ ஒய்ஃப் கூடயோ வந்து ஸ்பெண்டிங் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, மோர் ப்ரொடக்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த ஒய்ஃப்க்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ரென்த் வைஸும் சரி, பிசிக்கலாவும் சரி, மற்ற விஷயத்துலயும் கேர் அதிகமா பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா, இந்த வழியில போ, சரி இப்படி போ, பஸ்ல போனீங்கன்னா இந்த இடத்துல உட்காரு, பொண்ணுங்க லேடிஸ் சீட்ல உட்கார அந்த இடத்துல இது பண்ணு, இல்லைன்னா நம்ம கூட்டிட்டு போறோம் அப்படின்னு அவங்களோட வெளியில போறோம் நாங்கள் கூட, மத்தவங்க யாரும் அந்த பொண்ணு வந்து அவங்க பேர் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப அதிக கான்சென்ட்ரேஷன் அதுல செலுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குண்டா இருக்கவங்க தான் பர்சனாலிட்டியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ தலை வந்து ஓரளவுக்கு பாடியோட இருந்து கோட் ஷூட் வந்து பெருசா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமா ஷூட் ஆகுதுன்னா அது வந்து தலைக்காக தான் இருக்கும். அது வந்து ரொம்ப ஒல்லியா, இப்போ விஜய்க்குலாம் வந்து அதிகமா ஷூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. தலை வந்து கொஞ்சம் ஃபேட்டியா இருக்கும் போது கோட் போட்டிருக்கும் போது ரொம்ப ஷூட்டபுளா இருக்கும். அதே மாதிரி இப்போ விஜய் டிவி நியான கோபிநாதா எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து குண்டா இருக்காரு, அவரு கோட் போட்டிருக்கு, கோட் வந்து அவருக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். அவர் அந்த கோட் போட்டுருக்கிறது வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ அவங்க வந்து குண்டா இருக்கவங்க அவங்களுக்கு தான் அதிக பர்சனாலிட்டி அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்க டக்கின் பண்றீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஃபேட்டியா இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேற லெவல், உங்களை வந்து வியூ வந்து ரொம்பவே அழகா கொடுக்கும்.
அதுவும் இல்லாம குண்டா இருக்கீங்கன்னா அவங்க வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. பொண்ணுங்க வந்து என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லிட்டு செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும். மத்தவன் என்ன சொல்றான் அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அப்ப வந்து இவங்க வந்து பெருசா காதல போட்டுக்க மாட்டாங்க, அவங்களோட வழியில அவங்க பாட்டுக்கு கன்சிஸ்டண்டா போயிட்டே இருப்பாங்க. சோ இவங்க பொண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனை இருந்துச்சுனாலோ இல்ல அவங்க ரிலேட்டடா எந்த ப்ராப்ளம் இருந்துச்சுனாலோ அதை சால்வ் பண்ற அளவுக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி, ஒரு மெச்சூர்டு மைண்ட் வந்து குண்டா இருக்கவங்களுக்கு தான், ஃபேட்டியா இருக்கவங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பொண்ணுங்க தரப்புல இருந்து கொடுத்த ரீசன்ஸா இருக்கு. ஸோ பொண்ணுங்க வந்து பசங்க மேல, குண்டா இருக்க பசங்க மேல வச்சிருக்க எண்ணங்கள் என்னென்ன அப்படிங்கறத வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறமே இதே மாதிரிதான் பசங்களுக்கும், இப்போ பொண்ணுங்க வந்து குண்டா இருக்க பொண்ணுங்க வந்து பசங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான வியூ வந்து அந்த பொண்ணுங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மைண்டை மாத்திக்கோங்க. அதே இப்ப நான் வந்து பசங்களுக்கு சொன்ன விஷயமே தான் பொண்ணுங்களுக்கும். ஸோ வைஸ் வெர்சா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி குண்டா இருக்கவங்க ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ரீசன்ஸ் எல்லாமே இது வந்து ரிப்போர்ட், நான் மட்டும் சொன்ன விஷயம் இல்லை, ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ குண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க குண்டா இருங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல, குண்டா இருந்தா கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குண்டா இருக்கவங்களுக்குன்னே ஸ்பெஷலா ஜப்பான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மிஸ்டர் பேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்சின் இருக்கு. அந்த மேக்சின் வந்து ஜப்பான்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது நெட்டில் ஏதாவது சர்ச் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா அது கொஞ்சம் படிங்க. உங்களுக்கு வந்து அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வெயிட் நம்ம கன்சிஸ்டன்ஸாக வச்சுருக்கணும், அதே மாதிரி நம்ம ஹெல்த் எப்படி காப்பாற்றிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஃபிடென்ஸ், இப்போ நம்ம தாழ்மண் படமா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து இல்லாமல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்றது, பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறது, அதே மாதிரி ஒரு லவ்வை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, மேரேஜ் எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த மேக்சின்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மேக்சின் உங்களால வாங்கி படிக்க முடியும் அப்படின்னா படி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்க பொண்ணுங்களுக்கும் ஜப்பியாக இருக்க பசங்களும், அதாவது குண்டாக இருக்க பசங்களை வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான 6 ரீசன் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டும் நான் வந்து குண்டா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அவசியமே இருக்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் சரி அப்படிதான் குண்டா இருக்கேன்ப்பா, நான் வந்து ஸ்லிம் ஆகணும், பெருசாக என்னால் செலவுலாம் பண்ண முடியாது, ஜிம்முக்கெல்லாம் என்னால் போக முடியாது, அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து நீ சொன்ன மாதிரி எனக்கு ஃபுட்ஸோ வந்து அதுக்கு இப்போ குண்டாகணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுட்ஸ் எடுத்துக்க முடியாது, இல்லை ஒல்லியாகணுங்கிறதுக்கு அந்த மாதிரியான ஃபுட்ஸும் நான் எடுத்துக்க முடியாது, சிம்பிளாக ஏதோ ஒரு வழி சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா தண்ணி குடித்தா போதும். அதுக்கு எந்த மாதிரி மெத்தடில் எந்தெந்த டைமில் நீங்கள் குடித்தா நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், எந்தெந்த மாதிரி டைமில் தண்ணி குடித்தா வெயிட்டை குறைக்க முடியும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எண்டில் எல்லாம் சொல்கிறது தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் யூ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் மிதுன்.